நின்று கொண்டே சாப்பிட்றதால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்தியர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு காரணமாக இருந்தது அவங்களுடைய உணவு முறைகள் தாங்க. அவங்க சாப்பிட சத்தான உணவுகள் மட்டும் இல்லாமல் உணவை அவங்க சாப்பிடுவதற்கான முறை, அதாவது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அதுதாங்க முக்கியமான காரணமாக இருந்தது. கடந்த கால தலைமுறை வரைக்கும் நம்மளுடைய மக்கள் தரையில் உட்காந்து சமணங்கால் போட்டு சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருந்தாங்க. இதனால் அவங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா நிறைய வீடுகளில் டைனிங் டேபிள் வந்துடுச்சு. ஸோ டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நிறைய உணவுகளை நின்றுக்கிட்டு சாப்பிட்ற முறையும் வந்திருக்குது. நிறைய திருமண மண்டபங்களில் சரி திருமணங்களில் சரி பஃபே விருந்துன்னு சொல்லி நின்றுக்கிட்டு சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது நாகரிக வளர்ச்சியின் காரணமாக இது வந்து உலகாகினா கூட விலை மதிப்பற்ற நம்மளுடைய ஆரோக்கியத்தை இது கெடுக்கிற மாதிரி தானே இருந்துகிட்டு இருக்கு. நின்றுக்கிட்ட நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய தீமைகள் வந்து ஏற்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா செரிமான கோளாறு ஏற்படுதுங்க. சாப்பிட்றப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த நிலை உங்களுடைய செரிமானத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நின்றுகிட்ட நீங்க சாப்பிட்றப்போ உங்களுடைய உணவுகள் செரிமான மண்டலத்துக்கு போகக்கூடிய வேகம் பல மடங்கு அதிகம்னு சொல்லலாம். இதனால அது தூள் தூளாகிறதுக்கு உடைக்கப்படுறது வந்து தடுக்கப்படுது. ஏன்னா தூள் தூளாக உடைக்கிறதுக்கு நேரம் இருந்தால் தானே, ஸோ அது வந்து தடுக்கப்படுது ரொம்ப வேகமாக வயிற்று உள்ளே போகிறதுனால. ஸோ இது குடலில் அதிக அழுத்தத்தை வந்து உண்டாக்கி செரிமானத்தில் பிரச்சனையை வந்து உண்டாக்குது. நாளடைவில் அல்சர் பிரச்சனை எல்லா வயிறு தொடர்பான பிரச்சனையும் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதிகமாக சாப்பிட தூண்டுறது. தொடச்சா நின்றுக்கிட்டு சாப்பிட்றப்போ உணவு வேகமாக வயிற்றை நோக்கி கீழே போகுது. நீங்கள் போதுமான அளவுக்கு சாப்பிட்டா கூட அது உங்களுக்கே தெரியாத அளவுக்கு இருக்குது. இதன் விளைவாக நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க, உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, உடல் எடையும் வந்து அதிகரிக்க செய்யுதுங்க. இதுவே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நிறைவான உணர்வு முன்னாடியே வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் உடலுக்கு தேவையான அளவு கலோரியை வந்து அது எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லி வயிற நிறைவு கொடுத்துரும். நின்றுக்கிட்டு சாப்பிட்டா அந்த நிறைவு கொடுக்காது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பசி எடுக்கிறது சம்மந்தமாக பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் நின்றுக்கிட்டு வந்து சாப்பிட்றீங்கன்னு வைங்க, உங்களுடைய பசி எடுக்கிற தன்மை ரொம்ப வந்து சரியான டயத்தில் வந்து இருக்காது. அதாவது மருத்துவ ரீதியாக சொல்லணும்னா நின்றுக்கிட்டு சாப்பிட்றப்போ உணவு செரிக்கிறது 30% வந்து அதிகரிக்குது. இதனால் நீங்கள் வந்து சாப்பிட்ட உணவு சீக்கிரமாக வந்து செரிச்சிருது. மறுபடியும் சாப்பிடணும் மறுபடியும் சாப்பிடணும்னு சொல்லி திரும்ப திரும்ப சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடை தேவைக்கு ஏற்ப மிகுதியாகவே வந்து அதிகரிக்குது. இதனால் பல நோய்கள் உங்களுக்கு தாக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா உடலில் வந்து தேவையற்ற வீக்கமெல்லாம் வந்து ஏற்படுது. உடல் வீக்கத்தையும் ஏற்படுது. அளவுக்கு மீறிய அளவிற்கு உணவு செரிமானத்தை மீறிய உணவு வந்து சாப்பிட வைக்கிது. நின்றுக்கிட்டு சாப்பிட்றவ அதனால உடல் வீக்கம் வந்து ஏற்படுதுங்க. ஸோ கார்போஹைட்ரேட்டுகள் வந்து முழுமையாக வந்து செரிக்காத அப்போ அது வீக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நின்றுக்கிட்டு சாப்பிட்றது பல விதத்தில் செரிமான பிரச்சனையை கொண்டு போய் விடுது. நிறைய பேருக்கு வந்து வயிற்றுக்குள்ள செரிமானம் சரியாக ஆகாமல் செரிமான பிரச்சனையும் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் நின்றுக்கிட்டு சாப்பிட்ற முறை தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயும் சரி மற்ற வெளியில் போனாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் உட்காந்துக்கிட்டு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டிலன்னா தரையில் உட்காந்துக்கிட்டு சமணங்கள் போட்டு சாப்பிடுங்க. ஹோட்டல்னா அட்லீஸ்ட் வந்து சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிடுங்க. நின்றுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது பஃபே முறையில் வந்து விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்ககிட்ட இந்த மாதிரி செரிமான கோளாறுதான் ஆகும் அப்படிங்கிறது எடுத்து சொல்லி அந்த பஃபே விருந்தெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதும் தவிர்க்க பாருங்க. ஏன்னா ஆரோக்கியம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா திரும்ப வந்து என்ன பண்ணாலும் வந்து வராதுங்க. ஒரு தடவை உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, வாழ்நாள் முழுக்க நீங்கள் மாத்திரம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால அந்த அளவிற்கு போகாமல் அதுக்கு முன்னாடியே நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது.